ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண்வாசன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க அது நம்ம ஒரு டிஃப்ரெண்டான முறையில் ஒரு தாமரை விதையை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்குங்க இது பேர் சொல்லுவாங்க மக்கானான்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் கூட உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப ஹெல்தியானது இது நம்ம உணவில் சேர்த்துக்குனா முட்டி வலி இதெல்லாம் வராது அதுக்கு இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுல ரொம்ப இது பயன் அளிக்குதுங்க இப்போ அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மக்கானா வந்து அளவு வந்து கொஞ்சம் இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேங்க நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மக்கானான்றது தாமரை விதை தாங்க அதை வந்து பாப்கார்ன் மாதிரி நல்லா உங்களுக்கு செஞ்சு தருவாங்க மார்க்கெட்டில் கிடைக்கும் லைட்டாக போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதுங்க எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக அதனுடைய நிறம் மாறினாவே போதும் திரும்பவும் அதே வானிலை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அது கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு வெங்காயம் போதுங்க ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் நல்லா பொடியாக அறுக்கி சேர்த்துக்குங்க இது அப்படியே வதங்கட்டுங்க இப்போ ஒரு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மூணு ஏலக்காய் பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் முந்திரி ஒரு வெங்காயத்தை ஒரு நாளாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க இதை அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வதங்குற வெங்காயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஏன்னா பூண்டு நம்ம அரைக்கிறதில் சேர்த்ததுனால வெறும் இஞ்சி மட்டும் சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க வெங்காயம் ஒரு அரைப்பாக வதங்கினா போதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சையே சேர்த்ததுனால நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம போட்டிருக்கிற பேஸ்ட்டு நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு வதக்க தேவையில்ல இல்லை இந்த அளவுக்கு வதக்கணுங்க மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மடையே வந்து பச்சை மிளகாய் சேர்த்தனால காரம் கம்மியாக சேர்த்துக்கறேங்க காரம் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாக இன்னும் வேணும்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரொம்ப காரன்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்குறேங்க கார மிளகாய் தூள் இல்லை அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க நான் பச்சை பட்டாணிங்க ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி நான் தோல் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்குங்க சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லா சூப்பரான ஒரு கிரேவி இது இப்போ நம்ம வ வறுத்து வச்சுருக்கிற அந்த மக்கானாவை சேர்த்துக்கலாங்க தாமரை உடைய விதைகளை சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவி உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தாமரை விதைகள்லாம் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிக்குங்க கிரேவி உங்களுக்கு சூப்பராக ஒரு திக்னஸ்ஸாக கிடைக்கும் எல்லாம் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இடையில் ஒரு தடவை கிளறி விட்டுக்குங்க சாப்பிடும்போது உங்களுக்கு மஷ்ரூம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கிறேங்க கூடவே மல்லித்தானியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு திரும்பவும் வேக விடுங்க தாமரை விதை பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்குங்க இப்போ நீங்கள் கடைகளில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது ஈஸியாக நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ஓரத்தில் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மசாலாலும் நல்லா வெந்திருக்குது கிரேவியும் உங்களுக்கு திக்னஸ்ஸாக எடுத்து பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம் சூப்பரான தாமரை விதை கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ